மோதிரம் அணியும் இடம் பச்சை நிறமாக மாறி அதனால் ஏற்படும் தழும்புகளை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். இந்த குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அம்மு அழகு குறிப்பு நேயர்களுக்கு அம்முவின் அழகான வணக்கங்கள். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதனால நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். பெண்கள் வந்து ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வியர் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தோற்றத்தவே ரொம்பவே அழகாவும் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு ஸ்கின் டோனுக்கும் ஒரு சில ஆர்னமெண்ட்ஸ் வந்துட்டு செட் ஆகாது. இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வியர் பண்றோம். எல்லாமே ஒன்னொன்னும் ஒரு ஒரு உலோகங்களால வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கிறது அப்படின்னா நம்ம வந்து ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி அப்படின்னு சொல்றோம். அந்த ஜுவல்லரி தான் இப்ப எல்லாருமே வந்து வியர் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அவங்களுடைய ஸ்கின்ல வந்து என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து பச்சை நிறமா மாறுது, அப்படி இல்லைன்னா தழும்புகள் அப்படியே வந்து பதிஞ்சிடுது. அதுக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உலோகம் வந்து அவங்களுக்கு வந்து செட் ஆகாம இருக்கும் அவங்களுடைய ஸ்கின்னுக்கு. சோ அதை நம்ம எப்படி சரி செய்வது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல உங்களுக்கு விளக்கமா சொல்ல போறேன். முதல் குறிப்பு, மோதிரங்கள் அணியும் போது நம்மளுடைய கை விரல் பாத்தீங்க அப்படின்னா பச்சை நிறமா மாறிவிடும். அதுக்கான காரணம் அப்படின்னா அதுல இருக்க ஆக்சிடைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதனாலதான் நம்மளுடைய ஸ்கின் வந்துட்டு பச்சை நிறமா வந்து மாறிடுது. அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிளியர் நெயில் பாலிஷ் அதை எடுத்துக்கோங்க. மோதிரத்துல உட்பகுதியில வந்துட்டு இந்த நெயில் பாலிஷை வந்துட்டு அப்ளை பண்ணிடுங்க. அது காஞ்சதுக்கு அப்புறமா அந்த மோதிரத்தை உங்க கைவிரல்ல அணிஞ்சுக்கலாம். இப்படி நீங்க பண்றதுனால உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படாது. உங்களுடைய கை விரல்கள்ல பச்சை நிறம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள முடியும். மட்டும் இல்லாம உங்களுடைய மோதிரமும் நல்ல பல பலன்னு இருக்கும். அடுத்த குறிப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய மாய்ஸ்சரைசர்ஸ் நிறையவே யூஸ் பண்ணுவோம், ஃபேஸ்க்கு ஆகட்டும் இல்ல பாடி லோஷன் ஆகட்டும், அந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலா யூஸ் பண்றது அப்படின்னா நிவ்யா தான் யூஸ் பண்ணுவேன். மோதிரம் எங்க நம்ம வியர் பண்றோமோ அங்கேயும் இல்ல கொலுசு வியர் பண்றதுனால உங்களுக்கு அங்க ஏதாவது தழும்புகள் ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துலயும் நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க டெய்லியும் அப்ளை பண்றதுனாலயும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் இருக்காது. டெய்லியும் நீங்க அப்ளை பண்ணணும்ன்றதும் அவசியம் இல்ல. ஒன்ஸ் நீங்க அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து மோதிரம் போட்டுக்கிறீங்க, காலில் கொலுசு போட்டுக்கிறீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு 3 மந்த்ஸ் வரலும் உங்களுக்கு அந்த இடத்துல தழும்புகளோ இல்ல பச்சை நிறத்துல உங்களுடைய ஸ்கின் டோனோ மாறாம இருக்கும். அடுத்த குறிப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க கை கால்கள் கழுவும் போது, முகத்தை அழும்பும் போது, இல்ல வந்துட்டு ஸ்விம்மிங் பண்றீங்க அப்படின்னா விரல்கள்ல போட்டு இருக்க மோதிரங்கள் இல்ல கொலுசு எந்த ஒரு ஆர்னமெண்ட்ஸா இருந்தாலும் சரி கழட்டி வச்சுட்டு நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க இல்ல கை கால்கள் அலம்பிக்கோங்க. அதனால உங்களுடைய ஆர்னமெண்ட்ஸ் வந்துட்டு சீக்கிரமா கருத்து போகாது, அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், எந்த ஒரு டேமேஜும் ஆகாம பாத்துக்க முடியும். அடுத்த குறிப்பு பார்க்கலாம் வாங்க. ஐ மேக்கப் ரிமூவர் எடுத்துக்கோங்க. காட்டன் கொஞ்சம் எடுத்து நல்லா வந்து அதை டிப் பண்ணிக்கோங்க. ஐ மேக்கப் ரிமூவரா இருக்கட்டும் அப்படி இல்லை லோஷன் ஆகட்டும் அந்த காட்டன்ல நல்லா டிப் பண்ணிட்டு இடத்துல உங்களுக்கு வந்து பச்சை நிற தழும்புகள் இருக்கும் அந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணிட்டு வாங்க. இப்படி நீங்க பண்றதுனால கண்டிப்பா அந்த தழும்புகள் வந்து மறைய ஆரம்பிக்கும். அடுத்த குறிப்பு பார்க்கலாம் வாங்க. நெயில் பாலிஷ் ரிமூவர் எடுத்துக்கோங்க. அது கூட இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வா தான் இருக்கு. அசிட்டோன் சேர்க்கப்படாத நெயில் பாலிஷ் அப்படின்னா ரொம்பவுமே நல்லது. இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர்ல காட்டன் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த இடத்துல உங்களுக்கு பச்சை நிற தழும்புகள் இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. முக்கியமா இந்த குறிப்பை வாரத்துல ஒரு முறைக்கு மேல பயன்படுத்தவே கூடாது. சோ இதுல நான் உங்களுக்கு நிறைய குறிப்புகள் சொல்லியிருக்கேன். உங்களுடைய கை விரல்கள்ல வந்துட்டு மோதிரம் அணியறதுனால பச்சை நிறமா மாறிடுச்சு அப்படின்னா அதை எப்படி சரி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது குறிப்புகள் வேணும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அம்மு எனக்கு குறிப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.